திமுகன்றது விஜயகாந்த் கட்சி தானே சொல்றீங்க. விஜயகாந்த் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரம் பேசிட்டே இருந்தாங்க, கடைசியில் யாருமே அவங்கள கூப்பிடல அப்படின்ற காரணத்தினால இப்போ அனாதையாக நீட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர்களும் வாசலும் கூட்டு சேர்ந்து 40 தொகுதிகளும் நிற்பார்கள், கண்டிப்பாக எல்லா தொகுதியிலும் டெபாசிட்டை எடுப்பார்கள். இல்லை, கலைஞர் இல்லை என்ற குறையை ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 90% ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள். ஸ்டாலினிடம் கடந்த ஒரு வருடமாக மிகப்பெரிய எழுச்சியான நடவடிக்கைகளை பார்க்க முடிகின்றது. அவருடைய பேச்சு, எதிர்கட்சிகளுக்கு அவர் வைக்கின்ற கேள்விகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் உருவாகி இருக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். அவங்களுடைய ஒரே யுக்தி பணத்தை கொடுத்து மக்களை வாங்கிவிடலாம் என்று மக்களுக்கு தெரியும். இவர்கள் கொடுக்கின்ற பணம் என்பது மக்களிடம் கொள்ளையடித்த லஞ்ச லாவண்ய பணம். ஆகவே மக்களை பொறுத்தவரையில் பணம் கொடுத்து ஏமாத்துகின்ற காலம் என்பது ஜெயலலிதாவோடு மலையேறி விட்டது. இனிமேல் மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஒரே மேடையில் பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்து பிரச்சாரத்தில் பிரச்சார உத்தி என்பது நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள். மோடியை பொறுத்தவரையில் அவரும் அவருடைய கூட்டு சேர்ந்திருக்கின்ற கட்சிகளும் ஒரே மேடையில் தோன்றியிருப்பது என்பது புழல் சிறையில் இருக்கின்ற எல்லா விதமான கைதிகளும் ஒன்றாக இருப்பது காரணம்.